ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியானது ரொம்ப மோசமான நிலமையில் இருக்காங்க. கலந்துக்கிட்ட 6 போட்டிகளில் 1 போட்டி மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் அணியோட கேப்டன் கௌதம் கம்பீர், இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. கௌதம் கம்பீர் தலைமையிலான கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 10 வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 2012-2014 இந்த ரெண்டு முறையும் ஐபிஎல் மேட்ச்சில் வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் கௌதம் கம்பீர் அவங்களோட திறமையும் வெளிப்படுத்தலை, எந்த ஒரு போட்டியிலும் சிறப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தலை. இதனால் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் கௌதம் கம்பீருக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக நியமிக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் பேட்டிங்கில் சும்மா அதிரடியாக அசத்திட்டு வராங்க. எல்லா போட்டிகளையும் சரி, அதிக ரன்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, போட்டியில் அணியோட வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருந்துட்டு வராங்க. அதனால இனிமே வரக்கூடிய போட்டிகளில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.